இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேதி 2 வெள்ளிக்கிழமை. ஆனால் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமையை வந்து நாங்கள் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி வீட்டில் பாருங்கள். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டேன் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரம் கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போனால் அம்மா காலையில் வந்து பணியாரம் ஊற்றிட்டு இருந்தாங்க. அம்மா எனக்காக அம்மாவும் பணியாரம் ஊற்றுறேன் கேட்டால் ஆமாம் தம்பி உனக்காக தான் ஊற்றுறேன்னு சொன்னாங்க. சரிம்மா ஊற்றுமான்னு சொல்லிட்டு நானும் பணியாரம் ஊற்று சூப்பராக பார்த்துட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா பணியாரம் ஊற்றி அழகாக மூடி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அழகாக பணியாரம் எடுத்து திருப்பி விட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு 3 பணியாரத்தை வச்சு அதுக்கு மேலே நல்லா சட்னி ஊற்றி என் கையில் கொடுத்தாங்க. நானும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தா சும்மா சூப்பரான டேஸ்ட் கேஸ் பணியாரம். நீங்கள் மறக்காம இந்த பணியாரம் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போயிட்டு குளிக்கணும், குளிச்சுட்டு ஒன்று 1:52 தொழுவ இருக்கு, போய் தொழுவணும். ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். கேஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ குளிச்சுட்டு வந்துடும். குளிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூர்த்தியாக பார்த்திங்கன்னா பல பலன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம தொழுகணும். தொழுகு முடிச்சு வந்துட்டோம். பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க, அதுதான் கட்டானியன் அதாவது நெய் சோறு. கைசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு வந்து எடுத்துட்டோம். சரி சாப்பாடை போட்டோம், சாப்பாடை பிசைஞ்சு எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டா சும்மா சூப்பரான டேஸ்ட்டு கேஸ் இந்த நெய்ஸோட ஒரு ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் பீஸை எடுத்து பிச்சு அந்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்து அதுவுமே டேஸ்ட்டு ஆறாலையாக இருந்துச்சு. இப்போ உங்களோட வெள்ளிக்கிழமை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைசுரை நம்ம செமத்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்ற அவசரத்தில் நான் எதையுமே ஒழுங்காக காமிக்கலை. ஸோ அதனால் சாரி. அண்ட் வீடியோ ஸ்டேட் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு போ கண்டிப்பாக உங்களை நான் வ்ளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன்.